ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன அப்படின்னா, இன்றைக்கி ரொட்டீன் பிளாக் தான். இப்போ வந்து 10:00 ஆகுது. ஓரளவு எல்லாம் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். குக்கிங் மாத்திரம் தான் பேலன்ஸில் இருக்குது. பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு கொண்டு ஆக்கியாச்சு. இந்த இவ்வளோ நேரம், அதாவது 10 மணிலேருந்து 12 மணி வரை படிக்கணும்னு டைம் வந்து ஒதுக்கி கொடுத்துட்டேன். இந்த டைமில் நமக்கு வந்து குக்கிங் வந்து ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, நான் வந்து ஏற்கனவே சொன்னது போல் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் நேரத்துக்கு எடுத்துட்டோம். அது நல்ல ஹாப்பி. நான் வந்து கொஞ்ச நாளாட்டே விலாகெல்லாம் 8 மினிட்டுக்கு மேலே நான் எடுக்க மாட்டேன். என்ன அப்படின்னா, அப்படியே இருந்தாலும் எடிட் பண்ணி கட் ஆக்கிடுவேன். என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த நெட் ப்ராப்ளம் இருந்ததுனால 8 மினிட்டுக்கு மேலே, இப்போ 8 மினிட் அப்படின்னா நமக்கு வந்து 2 GB ஓகே ஆகும். அப்புறம் 2 GB உண்டு, அது வந்து பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ இப்போ வந்து இஷ்டம் போல் நமக்கு வந்து அப்லோட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 110 GB இருக்குது, இஷ்டம் போல் அப்லோட் பண்ணலாம். அப்போ நேரத்துக்கு வேறு நான் வந்து அப்லோட் பண்ணலை, வீடியோ அப்லோட் பண்ணலை, அதுக்கு வந்து நான் சாரி கேட்டுக்கேன். அப்புறம் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, என்ன இன்னைக்கு விலாக் இல்லை அப்படின்னு. அப்போ நேரத்துக்கு நான் வந்து ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போ சரி, நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மெயின் காரணம் இதுதான், நமக்கு வந்து பிள்ளைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் தான் பார்க்கணும். அந்த ஜிபி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் அது போயிட்டு இருந்தது. அப்போ இனி வந்து நமக்கு 8 மினிட் இல்லாததெல்லாம் 10 மினிட் 20 மினிட் இந்த மாதிரி நமக்கு செய்யலாம். அந்த ஒரு ஹாப்பியில் நான் இருக்கேன். இப்போ சிம்பிளாக சின்ன ஒரு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு பிள்ளைங்களையும் அந்த சொன்னது போல் அங்கே படிக்கிறதுக்கு செட் பண்ணிவிட்டு, அஸ்வின் மாத்திரம் ஏதாவது டவுட் வந்தோன்னா அது வந்து கேட்டேற்பான். மற்றதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளே தான் பார்த்துடுவாங்க, அதையும் நம்ம கிளியர் பண்ணிடலாம். இப்போ வந்து என்னென்ன லஞ்சு ப்ரிப்பரேஷன் மட்டும்தான். காலையில் வந்து சாதாரணமாக நம்ம செய்யது போல் இன்றைக்கும் தோசை ப்ளஸ் வந்து சட்னி வச்சேன், சாப்பிட்டாச்சு. வாங்க என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த காலிஃப்ளவர் தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பொரியல் வைக்கலாம்னு நினச்சிருக்கேன். எக் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், இது வைக்கலாம். அதுக்கப்புறமா லெமன் வந்து நேற்றுக்கு ஹஸ்பண்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஈ சூடு நேரம் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸு லெமன் ஜூஸ் ஆகிட்டு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னி. இப்போ ஒரு 5 கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அதுக்கு வேண்டி கட் பண்ணிட்டுருக்கேன். இது பிழியது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கை வச்சு பிழியிறது. அப்போ இந்த ப்ரெஷர், இது பேர் எதுன்னு எனக்கு தெரியல, நம்ம ப்ரெஷர் கொடுத்தா நமக்கு ஜூஸ் வரும், ஜூஸ் எடுக்கலாம். அப்போ இது முன்பு நான் செய்து பார்த்தேன், கரெக்டாக ஒன்றும் வரல, அதில் அதை விட்டுட்டேன். இப்போ ஒன்று கழுகிட்டு அதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி பிழிஞ்சு பிழிஞ்சு பார்த்தேன், பிழியவே முடியலை. என்னென்னா, சாறு ஃபுல்லாக நமக்கு இறங்காது, அதனால திருப்பி நம்ம கை வச்சு பிழியணும். அதோடு நம்ம வந்து கை வச்சே பிழிஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக கை வச்சு பிழிஞ்சிட்டு இருக்கேன். ஐஸ் வாட்டர் தான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா சுகர் அவசியத்துக்கு ஆட் பண்ணிக்கணும். ஒரு பேலன்ஸுக்கு வேண்டி கொஞ்சமாக வந்து சால்ட்டு ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு ஐஸ் வாட்டர் ப்ளஸ் வந்து நார்மல் வாட்டரும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஜூஸு பிழிகிறேன்னு தெரிஞ்ச உடனே பிள்ளைங்களாம் வந்துட்டாங்க, அப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் ரேடியாட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நானும் ரொம்ப கூலிங் ஆட் பண்ண மாட்டேன், எனக்கு தொண்டை வேதனை எடுக்கும். இன்றைக்கி ஒரு ஆசையில் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம குடிச்சிட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம்னு நான் குடிக்க போகிறேன். ஓவர் கூலிங். ஆனால் இந்த ஒரு 10 மணி 11 மணிக்கெல்லாம் இந்த மாதிரி என் குடித்தோம் அப்படின்னா நல்ல ஜில்லாக இருக்கும். என்ன அப்படின்னா ஃபுல் சூடாக இருந்தால் வெளியே போய் துணி காயப்படணும், அதுக்கே எனக்கு மடியாக இருக்குது. வாஷிங் மிஷினில் பெட்ஷீட் எல்லாம் போட்டுட்டேன், பிள்ளைங்களுக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு கிளாஸ் கொடுத்துக்கிட்டேன். இது எல்லா நாளும் நடக்கக்கூடியதுதான், இந்த ஜூஸ் இல்லைன்னா டேங்காக இருக்கும். சிலப்ப வந்து கட்டங்காப்பி ப்ளஸ் வந்து பிஸ்கெட் வச்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி 11 மணிக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 12:30 1 மணிக்கு சாப்பிடச்சில ஈஸியாக இருக்கும். ஃபெமிக்கை கொண்டே பார்த்து நாங்கள் காலையில் நல்லா, அது அவளாட்டே கெட்டியது, காலையில் நல்லா கமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா காலிஃப்ளவர் இந்த நல்ல பெருசாக இருக்குது. இது ரேட்டு வெறும் 22 ரூபா தான். இது வந்து 600 கிராம்லேருந்து 1 கிலோ வரைக்கும் நமக்கு உண்டு. அதாவது ஜியோ மார்ட்டில் நம்ம ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரேட்டு சும்மா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இருக்கும் நமக்கு, அதாவது வெயிட்டு அப்படின்னு. சில நாள் நல்ல சின்னதாக வரும், சில நாள் நல்ல பெருசாக வரும். இன்றைக்கி நல்ல பெருசாக என்னென்ன பகுதி வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பகுதி எடுத்து பொரியல் வைக்கலாம் அப்படின்னு. 2 எக் ஆட் பண்ணி நம்ம வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதில் வந்து புழுக்கள் கிருமிகள் அந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். அதுக்கு வேண்டி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து 1 லிட்டர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடணும். அதுக்கப்புறமா இதை அதில் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து கிடச்சிரும். இது வந்து அதுக்கு ஆட் பண்ணதுக்கு 2 ஆனியன், அது வந்து தொலியெல்லாம் ரிமூவ் செய்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் 4 கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த சோப்பரில் போட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சொன்னது போல் எல்லாமே கை வச்சா நம்ம எடுத்தாச்சு, புழுக்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது. இன்றைக்கி பெரிய அளவில் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இன்றைக்கி.
இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு முங்கி இருக்கணும். அந்த மாதிரி ஆட் பண்ணி ஒரு 10 மினிட் கழுவி பார்த்தோம் அப்படின்னா நல்ல அழகாக இருக்கும். அதுக்கு வேண்டி தான் அதுக்கப்புறமா இங்கே வந்து உள்ளி வந்து நான் சொன்னது போல் இந்த சோப்பரில் வந்து பெருசிய அளவில் சின்ன பிளேடு ஆனதுனால இது 4-5 பீஸாக கட் பண்ணிக்கிட்டு தான் நம்ம இந்த மாதிரி வைக்கணும். அப்போ எல்லாம் ஒரே அளவில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டே பெரிய பிளேடு வந்து சிக்கன் இதுக்கெல்லாம் கட் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். பச்சை மிளகு ரொம்ப குறைவாக தான் நான் ஆட் பண்ணுவேன். அப்புறமா இது வந்து 10 நிமிஷம் ஆனதுனால இது வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இதையும் அதே கட்டரில் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து கை வச்சே அறியுது, அதாவது நான் இது எதுக்காக யூஸ் பண்ணேன் அப்படின்னா எல்லாமே ஒரே ஷேப்பாக இருக்கும். அதுக்கு வேண்டி தான் அந்த சாப்பர் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வாங்குறீங்க எம்னா 2-3 வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப பெனிஃபிட் வந்து 450 ரூபா தான். 12 சைஸில் பிளேடு இருக்கணும்னு நினைக்கிறேன். 12 இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவும் அப்படி தான், ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா அதை வந்து 2 நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் செய்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறமா பகுதி கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அது வந்து கட்லெட் செய்யணுன்னு ஒரு ஆசை, அது ஒன்று செய்து பார்க்கணும். அதுக்கப்புறமா இது வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எண்ணெய் ப்ளஸ் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு நம்ம ஆட் பண்ணணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. உளுந்தம்பருப்பு ப்ளஸ் வந்து கறிவேப்பில, அதாவது எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு கறிவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதுதான். உங்கள்கிட்ட சில்லி வந்து ட்ரை சில்லி இருந்து அப்படின்னா கூட அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரிஞ்சு வச்சுருந்தேன் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து எல்லாம் இது வெந்து இருக்கிறதுனால ஒரு மூடி வச்சு நம்ம லைட்டாக ஒரு 5 நிமிஷம் அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறமா இதில் வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நான் சொன்னே போல் மூடி வச்சு வேக வச்சுட்டேன். இங்கே வந்து அஸ்வினுக்கு அப்பப்போ டவுட்டெல்லாம் கேட்கறதுக்கு வருவோம், அதையும் அவன் பார்த்துடுவேன். இப்போ அவனுக்கு டிக்டேஷன் இட போகிறேன், இட்டேன். வேலை செய்யும்போதே அவனுக்கு டிக்டேஷன் இட்டேன், 1-2 தப்பு அதை சரியாக்க சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து இது வெந்துட்டு வெந்ததுக்கப்புறமா நடுவில் ஒரு மாதிரி குழி போல் எடுத்துடணும். எடுத்துகிட்டு 2 எக் இதில் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து கிண்டி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா உடனே தானே கிண்டி எடுக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக வேணும் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் உடனே தானே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து அதோடு சேர்ந்து பொடிசு பொடிசாக இருந்தாலே போதும் அப்படிங்கிறதுக்காக உடனே நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் சொன்ன போல் இந்த நேரம் சால்ட்டு எல்லாமே நம்ம பார்த்துட வேண்டியது தான். இன்றைக்கி இது லஞ்சுக்கு, இதுக்கு ப்ளஸ் கொஞ்சம் தயிர் இருக்குது. பின்ன வந்து வளர்ந்து நாங்கள் நம்ம செடியில் காய்ச்சது அதையும் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு லஞ்சு ஃபினிஷ் ஆயிரும். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் வந்து இது பாத்திரம்லாம் அப்பப்போ நம்ம கழுகி எடுத்துட வேண்டியது தான். இந்த நேரத்தில் பூச்சி இன்றைக்கி மீன் மனம் ஒன்றுமே இல்லை, அதனால பாம்புகள் வந்து இருக்குது. ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸில், நீங்கள் பூச்சையெல்லாம் கிச்சனில் விடாதுங்க, முடியெல்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு. சரி தான் அவங்க சொன்னது, கேர் எடுத்து சொல்லிக்கிட்டதுனால அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா தயிர், தயிர் நேற்று வீட்டில் உர போட்டை தான் நல்லா புளித்து சூப்பராக இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இது வந்து நான் சொன்ன வளர்ந்தனங்கா, இது வந்து கொஞ்சமாக வத்தல் பொடி மஞ்சள் பொடி சால்ட் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஷிஃப்ட் வந்து அடுப்பில் போட்டேன். இதில் வந்து உப்பு குறவாக இருந்ததுனால 2வது மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து லஞ்சுக்கு ஓகே ஆயிரும். அந்த மாதிரி இருக்குது. நான் இதை பெரிய அளவில் நான் வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறமா ஒரே ஐடியா நம்ம வந்து ஈவினிங் விளாக் எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஈவினிங் வந்து மக்ரோனி நான் செய்ய போகிறேன். மக்ரோனி எந்த மாதிரி அப்படின்னா 1 லிட்டர் அளவுக்கு வாட்டர் நல்லா கொதிக்க விட்டுடணும். கொதித்ததுக்கு அப்புறமா இது அதில் மிக்ஸ் பண்ணி வேக வைக்க போகிறோம். அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும், ஆயில் விடணும். அப்போ தான் ஒத்த ஒத்த பீஸாக வரும். சால்ட்டு வேணும் அப்படின்னா சால்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டே எனக்கு வீடியோ எடுக்க முடியலை. அதுக்கப்புறமா அதுக்குள்ள காய், அதாவது கேப்சிகம் ஆனியன் தக்காளி பழம், அதாவது 1 கேப்சிகம் 1¼ அளவுக்கு கேப்சிகம், அதுக்கப்புறமா தக்காளி பழம் பகுதி 1 ஆனியன் இவ்வளவும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பச்சை தண்ணியில் 5 மினிட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மக்ரோனி நம்ம தயார் செய்துட வேண்டியதுதான். ஈவினிங் வந்து இப்போ வந்து 4:00 ஆகுது. அப்போ 3 மணிக்கே எல்லாரும் குளிச்சுக்கிட்டோம், நேரத்தை குளிக்கணும். அவ்வளவு சூடாக இருந்தது. ஈவினிங்கும் நைட்டும் இருக்க எல்லாரும் மேல் கழிறோம். நான் சொன்னே போல் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். அடுத்த பச்சை தண்ணியில் நம்ம இதை நல்லா முக்கி வச்சிட வேண்டியதுதான். இந்த மாதிரி வச்சுடணும். 5 மினிட் இல்லைனா 10 மினிட் இருந்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த சீனி சட்டின்னு சொல்லுவோம், நல்லா இஷ்டப்பட்டு, அதாவது வாழைக்காய் பொறிக்கிறதுக்கு வேண்டி வாங்கினோம். ஒரு ட்ரிப்பு நம்ம கிருஷி வச்சுருந்தோம், அதில் ஒரு 2-3 வாழைக்கோலை நாங்கள் ஃப்ரை பண்ணோம். அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் எடுக்கிறேன். கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் ஆனியன் ப்ளஸ் தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கட் பண்ணி போட்டாலும் நல்லது. இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே இது ஓவராக நம்ம வதங்க விட்டுறக்கூடாது. இதில் வந்து கேப்சிகம்
ஒரு கேப்சிகத்தில் முக்கால் பகுதி தான் நான் எடுத்திருக்கேன், ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுவும் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா சோயா சாஸ் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன், அதுக்கப்புறமா சில்லி சாஸு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு. அப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா இந்த மாதிரி வதக்கணும். ஆனால் பெரிய அளவில் வதக்கிடக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். அதுக்கப்புறமா இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக வாட்டரில் ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் கெச்சப் வந்து டொமேட்டோ கெச்சப் நேரத்துக்கு நான் செய்ததே தான், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் அளவுக்கு கெச்சப் ஆட் பண்ணிக்கிறலாம். இதில் வந்து ஒரு லெமன் நான் பிழிஞ்சு ஊற்றிக்கிட்டேன், அது எனக்கு வீடியோ எடுக்க முடியலை. லெமன் இல்லை அப்படின்னா நீங்கள் வினிகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் ஊற்றுனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போது நமக்கு சூப்பரான மக்ரோனி ரெடி ஆகிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னத்த விலாக் ஃபினிஷ் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனல் உங்களுக்கு இஷ்டப்பட்டிருக்கு அப்படின்னா இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.